லவ் பண்ணல என்ன மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் பேசினாவ. ஐ தாட் யூ நெவர் லவ் மியா. லவ்வே பண்ண மாட்டானா, ஃப்ரெண்ட்ஸ் தானா? மச்சான் கொஞ்சம் வெளில போடா. டேய் டேஸ் கலர் ரொம்ப ஓவரா தான் பண்ற. ஹே அப்படியா? என்னடா லவ் பண்ணலங்கிற ஆனா ஃபோன் பேசிட்டே இருக்க? அவ பண்ணலடா, நான் தான் பண்றேன். நான் கிளம்புறேன்டா, வயிறு சரியில்லடா, நான் கிளம்புறேன். பண்ண மாட்டாளாமா, ஃப்ரெண்ட்ஸ் தாங்கிற. டேய் நீ உண்மையா லவ் பண்றியா இல்லையான்னு செக் பண்றாடா. அப்படியா? நீ உண்மையா லவ் பண்ணு, அவ கண்டிப்பா உனக்கு தான். அவனுக்கு தான் அவ்வளோ கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களடா, அப்புறம் இருக்கிற இவளோட பேசிட்டு இருக்கான். நான் லவ் பண்ணிட்டேன்னு தெரிஞ்சதாடா வேணுட்டே கட்டு பேத்துறான். டேய் அவ தான் லவ் பண்ணல, விடுறா. நான் ப்ரப்போஸ் பண்ணதுக்கு அப்புறம் தானே நாங்கள் ரொம்ப க்ளோஸ் ஆனோம். அப்பப்போ சின்ன சின்ன சண்டை வரும், அதுவும் இந்த ஆகாஷ் பண்ணலாம். டேய் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பையனும் பொண்ணும் ஃப்ரெண்டாக இருக்கலாம், ஆனால் க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்கக்கூடாது. என்னடா ஒன் சைட் லவ்வா? அண்ணா நீங்களா? நீங்கள் பேசுனதை கேட்டுதான் இருந்தேன், என்ன பிரச்சனை உனக்கு? ஆ பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லைண்ணா, நான் லவ் பண்ணுற பொண்ணுக்கு க்ளோஸாக ஒரு ஃப்ரெண்டு இருக்கான், அதுதான் நான் கட்டிப்பாவது. இது அந்த பொண்ணு ஒருத்தான் அண்ணா அடிக்கிற வீர்மேல கத்தியமாக சொல்கிறேன், கிடையவே கிடையாது. இவன் தான் அவளை ஏற்றி விட்டான். உச்சி உன் சிக்கனடு. அப்புறம் என்ன அந்த பையன் கிட்ட பண்ணி அவன் பயமா? பயம்லாம் இல்லைண்ணா, அவன் லவ் பண்ணுறான் எனக்கு புரியுது, ஆனால் சொல்ல மாட்டேங்கிறாங்க. புரியுது. ஏ பொண்ணுங்களுக்கு பசங்க சொரிஞ்சிட்டே இருக்கிறது தான் பிடிக்கும். சொரியிறது சுகமாக இருக்கிற வரைக்கும் ஹீன் இழிச்சுட்டே இருப்பாளுங்க. நம்ம சொரியது எப்போ எரிய ஆரம்பிக்குதோ அப்போவே கழட்டி விட ஆரம்பிச்சிடுவாங்க. கழட்டி விட்டு என்ன சொல்லுவா? ஐ நெவர் தாட் யூ லவ் மீ, நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்ட அப்படின்னுவா. தேவையா? புரிஞ்சுக்காத, அதை சொல்கிற வரைக்கும் வெயிட் பண்ணு. அவளுக்கு தேவை நம்ம இல்லை, நம்ம நாய் மாதிரி பின்னாடி சுற்றுறது மட்டும்தான். சரியா அண்ணா? நீங்கள் என்ன லவ் ஃபெயிலியரா? டைம் ஃபெயிலியர்ப்பா. அவளுக்கு நல்ல நேரம், சந்தோஷமாக இருக்கா. ஏ உண்மையாக லவ் பண்ணுற பசங்கள்லாம் குப்பை தொட்டி மாதிரி, ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட வரவே மாட்டாளுங்க. எல்லா பசங்களும் கலட்டி தூக்கி வீசினதுக்கப்புறம் தான் அவளுக்கு புரியும் நம்ம குப்பை தொட்டில் தான் போய் விழணும்னு. நாம தான் உண்மையாக லவ் பண்ணிட்டோமே, என்ன பண்ணுறது? குப்பையோட குப்பையாக கலந்துட வேண்டியதான்.
அவரால் வேணா அப்படின்லாம்டா, யார் பத்தி எனக்கு தெரியாதா, அதெல்லாம் இன்னும் ரெண்டு நாள் பேசலாடா. நோ பாய்ஸ் ஆர் குட் பிரியங்கா, எல்லாரும் நான் நல்லா பேசுறதுனால தானே அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்க. இனிமேல் யார் கூடயும் பேச போறது இல்ல, அது ஆகாஷ் ஆகட்டும் சுரன் ஆகட்டும் யார் கூடயும் பேச போறது இல்ல. எவ்ரிதிங் இஸ் ஓவர். கடைசி ரவுண்ட் மாத்தியோ சிரவுண்ட் விளையாட. இந்த 6 மாசம் அவன் கூட நான் பேசலனாலும் அவன் ஞாபகம் வந்துட்டு தான்டா இருக்கு. 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை அவன் ஞாபகம் வந்துட்டு தான் மச்சான் இருக்கு. சரியா சாப்பிட்றது இல்லை, தூங்குறது இல்லை மச்சான். ஐ ரியலி மிஸ் ஆடா. கெத்தெல்லாம் பார்க்காம மெசேஜ் ஆச்சும் அனுப்புடா. I was very possessive on you. It was the reason for all the problems. Everything was my mistake. My world is like hell. I realize my mistakes. I won't fight with you anymore. I promise you that I will take care. என்னட எஸ்ஏ டைப் பண்ணி வச்சிருக்க? ஃபீலிங்ஸ் குடுறா. சுரேன்னா மெசேஜ் அனுப்பியிருந்தான், நான் இல்லாம இருக்க முடியலையா, எதோ அனுப்பியிருந்தான். அதெல்லாம் நான் கண்டுக்கவே இல்லை. இரு. இந்த பொண்ணுங்க எப்பவுமே எப்படிதாங்க ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச்சா, செப்பல் கம்மல் வளையல் அது இதெல்லாம் சூப்பரா செலக்ட் பண்ணிடுவாங்க. ஆனா கடைசி வரைக்கும் கூட இருக்க போற பையனா இப்படிதான். டேரக்டர் அவளை திட்டாதரா, கூட இருக்கிறவங்கள யார் உண்மையாக இருக்கா பொய்யா இருக்கான்னு கண்டுபிடிக்க முடியல. அப்புறம் எப்படி அந்த பொண்ணு மட்டும் ஃபோனில் கண்டுபிடிக்க முடியும்? அந்த பொண்ணு மதிக்கலன்னு தெரிஞ்சு இவன் எங்க பைத்தியக்கார முண்ட மாதிரி சுற்றிட்டு இருக்கான். டே அந்த பொண்ணு ஷாலினி மாதிரியே இல்லை.